டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வை அமைச்சர் தங்கமணி சட்டசபையில் அறிவித்தார். சட்டசபையில் பேசிய அமைச்சர் தங்கமணி தமிழகத்தில் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வை அறிவித்தார். மேற்பார்வையாளர்களுக்கு 500 ரூபாய், விற்பனையாளர்களுக்கு 400 ரூபாய் மற்றும் உதவி விற்பனையாளர்களுக்கு 300 ரூபாய் என்ற அளவில் ஊதியம் உயர்த்தப்படும் என்ற அவர், இந்த ஊதிய உயர்வு செப்டம்பர் மாதத்திலிருந்து அமலாகும் என்றார். இதன் மூலம் 26,634 ஊழியர்கள் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார். தேர்தல் நேரத்திலே பல பேர் பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அதில் நீங்களும் வாக்குறுதியை கொடுத்தீர்கள். முதல் என்று சொன்னீர்கள், நாங்கள் வந்தால் அனைத்துக்கும் கையெழுத்திடுவோம் என்று சொல்லி அடுத்த ஒரு 2-3 நாட்களில் சொல்லுகின்றார். அதற்கு சட்டம் கொண்டு வருவோம், அந்த சட்டம் கொண்டு வந்து அதற்கு மாற்று நிதிக்கு ஏற்பாடு செய்துவிட்டு அதற்கு பின்னால் அதை ஏற்பாடு செய்வோம் என்று அம்மா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். எதை செய்ய முடியுமோ அதை மட்டுமே சொல்லி அம்மா சொன்னார்கள். படிப்படியாக குறைக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் அன்று கையெழுத்திட்டு 2 மணி நேரத்தை கடையினுடைய நேரத்தை குறைத்து 500 கடையை மூடுவதற்கு ஆணையிட்டிருக்கின்றார் என்று சொன்னால் சொல்றதை செய்கின்றவர் எங்கள் இறைதெய்வ மாண்புமிகு அம்மாவர்கள் மட்டும்தான்.